ஆக்டர் சிரீஷ் நடித்துள்ள பிஸ்தா வருகிற அக்டோபர் 7 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழ்நாடெங்கும் சத்யா, உங்கள் வீடெங்கும் சத்யா. தலைவா, ரொம்ப நன்றி தலைவா, உங்களுடைய அந்த கைண்ட் வேர்ட்ஸ்க்காகவும் உங்களுடைய அந்த சைல்ட் லைக் எந்தூசியாசம்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண்மொழி வர்மன், அதாவது ஜெயம் ரவி அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் அவர்களை பற்றி ஒரு சூப்பரான விஷயத்தை தான் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது நம்ம தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் படத்தை வந்து பார்த்துருக்காரு, பார்த்து போய் அவர் ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டிருக்காரு, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா படம் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்க போல இருக்கு. ஸோ இதனால் அருண்மொழி வர்மனான நம்ம ஜெயம் ரவி அவர்கள் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் ஜெயம் ரவி அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ரொம்பவே எமோஷனலாக ஹாப்பியாக வந்து ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் கூட பேசின அந்த ஒரு நிமிஷம் இருக்கு இல்லையா, அது என்னுடைய இந்த நாளே முழுமைப்படுத்திருச்சு, இந்த நாளுன்னு சொல்ல முடியாது, இந்த வருஷத்தையே முழுமைப்படுத்திருச்சு, கூடவே என்னுடைய இந்த ஹோல் கெரியர் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கே ஒரு மீனிங் கிடைச்ச மாதிரி தான் இருக்குது. தேங்க்யூ தலைவா உங்களுடைய அந்த கைண்ட் வேர்ட்ஸ்க்காகவும் உங்களுடைய அந்த சைல்ட் லைக் எந்தூசியாசம்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நான் ரொம்பவே மன நெகிழ்ச்சியோடு இருக்கேன், ரொம்ப அம்பலாக ஃபீல் பண்ணுறேன், பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன், ஏன்னா உங்களுக்கு படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னீங்களே, தேங்க்யூ ரஜினிகாந்த் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த ரொம்பவே எமோஷ்னலாக வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் சம வைரலாக சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வீடியோ பார்த்துட்ருக்க மக்களே, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பொன்னியின் செல்வன் படம் வந்து பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி சினிமா உலகம்ல நடக்கிற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸை கேட்க தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான இருக்கும், அதை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்டர் சிரீஷ் நடித்துள்ள பிஸ்தா வருகிற அக்டோபர் 7 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழ்நாடெங்கும் சத்யா, உங்கள் வீடெங்கும் சத்யா. நிறைய வந்து ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கு, இருந்தோம் நானவீரன் வந்து வெற்றி அடையில, பொன்னியின் செல்வன் வந்த பிறகு நானவீரன் வந்து மொத்தமாக காலியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி டாக்ல என்னால் ஒத்துக்க முடியாது. ஒரு திரைப்படம் 3 நாட்களில் 200 கோடி தாண்டி உலக லெவலில் பண்ணுது, ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன் பண்ணிட்டுருக்குன்னா செல் வந்து அப்படியே பிச்சு உதறிட்டுருக்கு கலெக்ஷனில். நம்ம வந்து படத்தை வெளியிட்டோம்னா மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு 7ஆம் தேதி ஒரு 3 படம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 3 பேருமே கொடுத்த காசு மேலே நடிக்கிறார் இவர் அப்படின்னு. ஏன்னா இந்த காலகட்டம் வேறு, இது இளைஞருடைய காலகட்டம். தனுஷ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நடிப்பு அசுரன் தான் நம்ம சொல்லுவோம்.